வாணியம்பாடி அருகே தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதால் 13 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைப்பில் இருக்கிறார். இமானுவேல், என்ன நடந்தது? முதற்கட்ட விவரம். பிரியதர்ஷினி, வாணியம்பாடி அருகே தோப்பலகுண்டா பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் சூரிய பிரகாஷ், இவர் நாற்றம்பள்ளியில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் பயின்று வருகிறார். இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நாயன் செருவு பகுதியில் உள்ள கோபிநாத் என்ற போலி மருத்துவரிடம் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அவருக்கு ஊசி செலுத்தப்பட்டதால் மாணவன் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்ற போது வழியிலேயே தற்போது மாணவன் உயிரிழந்துள்ளான். அவரது உடலை தற்போது வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து மாவட்ட மருத்துவ அலுவலர் மாரிமுத்து மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது போலி மருத்துவர் கோபிநாத்தை கைது செய்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியதர்ஷினி, இப்ப கைது செய்யப்பட்ட போலி மருத்துவர் மேல என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகி இருக்கா? இமானுவேல், தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் கண்காணிப்பாளர் வருவதற்காக காத்திருக்கின்றனர். அவர் மீது இதுவரையில் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை. முதற்கட்டமாக அவரிடம் சிகிச்சை பெற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, இமானுவேல், அந்த பகுதியில ஒரு போலி மருத்துவர் செயல்பட்டு வந்திருக்கார் அப்படிங்கறது யாரோட கவனத்துக்கு போயிருக்கணும்? எதனால இந்த தவறு நடந்தது? அவர் போலி மருத்துவர் அப்படிங்கறது இப்பதானே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த பகுதியில எவ்வளவு நாட்களா அவர் வந்து பொதுமக்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற விவரங்கள் இருக்கா? தொடர்ந்து அந்த பகுதியில வந்து அவர் 2-3 ஆண்டுகளாகவே அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறார். இதை வந்து பலமுறை அந்த பகுதி மக்கள் புகாரும் அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பத்தூர் மாவட்டத்துல அதிகமான போலி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை வந்து கைது செய்யறாங்க. இருந்த போது அவர்களை வந்து உடனடியாக ஸ்டேஷன் பெயில் என்று சொல்லும்போது காவல் நிலையத்திலே பிணையில் விடுவித்துறாங்க. காரணம் கேட்டா அவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற காரணத்தை வந்து அதிகாரிகள் சொல்றாங்க. இது போன்ற நிறைய போலி மருத்துவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிகப்படியா இருக்காங்க. பிரியதர்ஷினி, இப்ப இமானுவேல், பலமுறை மக்கள் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே இந்த மாதிரி பல மருத்துவர்கள் வந்து அந்த பகுதியில இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இதை தடுக்க அரசு அதிகாரிகள் எந்த உரிய நடவடிக்கையும் எடுக்கலையா? அது தொடர்ந்து அவர்களை கைது செய்து வழக்கும் பதிவு செய்யறாங்க. ஆனா அது இருந்த போதும் அவர்கள் மேலும் இதே போன்ற சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதா இந்த பகுதியில தொடர் கதையா இருக்குது. தெரியுது இமானுவேல், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மாரிமுத்து அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். சார், பேசுறாங்களா? சார், நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் 2018 சொல்றது மேடம். சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டது. இதன்படி இது எப்படி என்ன கேட்டீங்கன்னா, மருத்துவமனைகள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை ஒழுங்கு நெறிமுறைப்படுத்துதல் சட்டம் 2018, அதன்படி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே இது வந்து அமல்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்நாடு எல்லாமே இதை எடுத்துக்குவாங்க. இதன்படி ஒரு டாக்டர் சிகிச்சை பண்றாங்கன்னா அதுல வந்து அலோபதியா ஹோமியோபதியா சுத்த ஆயுஷ்னு சொல்லுவோம், இவங்க எல்லாமே வந்து அந்த இதுல வந்து பதிவு பண்ணிருக்கணும். சிஏ கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்கணும். அதை பதிவு பண்ணாத யாருமே வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது, பெரிய நர்சிங் ஹோம்ல இருந்து எல்லாமே. அதே மாதிரி இந்த பதிவு பண்றது வந்து இணை இயக்குனர் வந்து அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அவங்க நாங்க என்னென்ன சொல்றோமோ அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் காமிச்சுட்டு பதிவு பண்ணி அதை அவங்கதான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அலோபதி மெடிசன் வந்து ஒன்லி MBBS டாக்டர் BDS டாக்டர் இவங்க மட்டும்தான் ஊசி போடணும், மாத்திரை எழுதணும் அலோபதிக். மற்ற ஹோமியோபதினா அவங்க ஃபீல்டுல தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண தவிர அலோபதி மெடிசனை வேற எந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாது. இது கடுமையான ஏதாவது வந்துச்சுன்னா இது சம்பந்தமா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி பண்ணாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அந்த கிளினிக்கு சீல் வைப்போம், அவங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அதனால மாவட்டந்தோறும் வந்து போலி மருத்துவர்கள் அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 32 மருத்துவர்களை கைது செய்ய பண்ணியிருக்கோம். இது போற புகார்கள் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் அதன் மீது ஆய்வு மேற்கொண்டு கடுமையாக நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால வந்து MBBS BDS படிக்காத எந்த ஒருத்தருமே வந்து அலோபதி மெடிசன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்கூடாது, பிபி அப்பரேட்டஸ் வச்சிருக்கூடாது, ஊசி போடக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்கிறது.
ஒவ்வொரு பகுதியிலுமே பார்த்தோம்னா இப்படி பல்வேறு கிளினிக்குகள் வந்து செயல்பட்டு வருது. சராசரி பொதுமக்கள் வந்து இவர் போலி மருத்துவரா அல்லது சர்டிஃபைட் டாக்டரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் சிகிச்சை எடுக்கணும். அதுக்கு என்னென்ன மாதிரியான அடிப்படை விஷயங்கள் வந்து நாங்க கவனத்தில் கொள்ளணும், சராசரி மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை? இது வந்து ஒவ்வொரு கிளினிக்லயும் டாக்டர் படிச்சுட்டு போட்டிருப்பாங்க. எம்பிஎஸ்சி எம்பிபிஎஸ் டாக்டர்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில பதிவு பண்ணிருக்கணும். அதே மாதிரி டென்டல் டாக்டர்னா தமிழ்நாடு டென்டல் கவுன்சில பதிவு பண்ணிருக்கணும். ஆயுஷ் படிச்ச டாக்டர் சித்தா யுனானி ஹோமியோபதி அவங்க எல்லாம் வந்துச்சுன்னா அந்த கவுன்சில வந்து பதிவு பண்ணிருப்பாங்க. பதிவு பண்ணி பதிவு நம்பரோட போட்டிருப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இருக்குதான்னு பாத்துக்கணும் மருத்துவர்களை. அதான் பொதுமக்கள் அனைவரும் வந்து இதை அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப வெப்சைட்லயே வந்து அந்த டாக்டர் போட்டா வந்துடும். ஆன்லைன்ல இவர் படிச்சிருக்கிறாரா என்ன என்னைக்கு டேட் ரெஜிஸ்டர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த வசதியும் கொடுத்துருக்கு தமிழ்நாடு இணையதளத்துல. சோ ஒரு டாக்டர் இப்ப வந்து தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ் சர்டிபிகேட் கொடுக்கும்போது ஒரு போர்டு ஒன்னு அடிச்சு கொடுத்துருவாங்க. அதை வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க கிளினிக்ல. இதுல இருந்து நம்ம வெப்சைட்ல போய் நம்மளே சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஒரு பொதுமக்களும் சர்ச் அந்த மாதிரி வசதி இருக்கு. அதே மாதிரி அந்த கிளினிக்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க சிஏ சர்டிபிகேட் கொடுத்து அதுவும் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அது என்ன வெப்சைட்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சர்டிபிகேட் சொல்லிருக்கோம், அதெல்லாம் அவங்க வந்து வச்சிருக்கணும் வச்சுங்களா. ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க. ஒரு வெப்சைட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன வெப்சைட்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மேடம், TNMC.www வரும். அது கரெக்டான நான் உங்களுக்கு நேரம் பார்த்துட்டு சொல்றேன். நிச்சயமா சார், இது பொதுமக்களுக்கு நிச்சயமா உதவிகரமான முறையில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி.